வந்து அரசாங்கத்துக்காக எங்களால் முடிஞ்ச முயற்சியில் புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குனார். அந்த மாதிரி நாங்கள் போய்ங்கிறோம், நாங்கள் யாரையும் எதிர்பார்த்துன்னு இதை குத்துருவாங்க அதை செய்துருவாங்கன்னு போல. அதனால் சொல்கிறேன், நான் வந்து 1982 டீச் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு அரசாங்கம் கொடுத்தது, அந்த அரசாங்கம் கொடுத்த ஏபிசிடி இக்குங்க 1, 2, 3 நான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரீயாக. அது 10, 100, 1000, 1,000,000 அது அது படிச்சுட்டு அது அது போயிட்டு டியூஷன் வச்சு இல்லை அது அது வேலை வாங்கினேன் அது அது போய் செட்டில் ஆகிடுச்சு. பட் நான் ஒன்றும் வந்து செய்துங்கிறேன், அது எல்லாம் போய் பரவிந்தானே நான் தொலைவாக போயிட்டுருப்பேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒன்றும் செய்யலை ஜனங்கன்னா நான் தான் பண்ணிக்கிறேன் ஒன்றும் கூட. ஏன் இதை நம்ம சொல்கிறோம், அரசாங்கன்றது வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எந்த இடத்துல எது நடந்தாலும் அரசாங்கம் தான் பொறுப்பாகும். இப்போ நல்ல பேர் வந்தாலும் அரசாங்கம் தான், கெட்ட பேர் வந்தாலும் அரசாங்கம் தான். அரசாங்கத்தில் நம்மெல்லாம் ஒரு அங்கம். ஏன் நம்ம வந்து ஒரு பேச்சு கடல் தண்ணியில் ஒரு துளின்ற மாதிரி நம்பனா அதில் ஒரு துளி தான் ஜனங்க ஒரு துளின்னா அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீப்பிள் ஒரு 10 துளின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் கடலில் வந்து இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீப்புள் நல்லா படிச்சுக்கிறாங்கன்னா கடல்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி தான் குடிச்சிக்கிறாங்களாம் இவ்வளோ படித்தவங்க. அப்போ நம்ம அப்போ 100,000 ஒரு துளி அந்த ஒரு துளிலேருந்து நம்ம குடிச்சவங்களாக இருப்போம் அவ்வளோதான். ஏன்னா அவன் அவ்வளோவுக்கு தெரியும், அவனே கடலில் ஒரு துளினா கலெக்டரை நம்ம எந்த மூலிகை. அந்த மாதிரி தான் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக அனுப்பிச்ச எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகளாம் திருட்டு வேலை பண்ணினா அவன் தலையில் எடுத்து போய் வெளிநாட்டில் பணங்களை போடுனா 8,00,000 கோடி இந்தியாவுக்கு 13,00,000 கோடி 26,00,000 கோடி கடங்குதுன்னா கொஞ்சம் வெளியே வரீங்களா, கடத்தெல்லாம் நான் முடிச்சிடுறேன். 3 நாள் டைம், 4வது நாள் எல்லாம் அந்த மாதிரி நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான் நீங்கள் மாணவர்களை வச்சு புரட்சி பண்ணி தூக்கி தட்டுருவேன் எல்லோரையும். இப்போ போ அப்புறம் குழப்பி பாருங்க, தேச துரோக வழக்குன்னு எல்லோரும் தூக்கி போட்டுருவீங்க. அதெல்லாம் பேச்சுரிமையே இல்லை இந்த நாட்டில். அப்புறம் என்ன சவுக்கு சங்கர்னு யாரோ ஒரு தம்பி, என்னுடைய 16 வயசு சின்ன பையன், பாவம். எதிர்த்து பேசுனா வேணான்னு சொல்ல, எதிர்த்து பேசுனா கேள்வி எல்லாம் போடுறேன், குண்டாஸ் ஏன் போடுறேன்னு எல்லோருமே எதிர்ப்பு தெரியும். ஏன் ஒரு ஜட்ஜே சொல்லிக்கிறாரு குண்டாஸ் போட்டு தப்புன்னு கேன்சல் பண்ணுறாருல, அரசாங்கத்துக்கு ஷேம் தானே இதே, ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள். அரசாங்கம் பெரியது கிடையாது, கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்தோடய சுப்ரீம் கோர்ட்டு அதிகபட்ச உச்சபட்ச நீதிமன்றம்னு ஏன் வச்சுக்கிறேன் நாட்டில். இங்கே எதுவும் வந்து குழப்பின்னு போனாலும் அங்கே கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்கோன்னு ஜுடிஷியரியே கெட்டு போய்க்குதே நீங்கள் கேட்டால் அதுவும் துட்டு வாங்கினால பண்ணுறாங்க மாற்றி எழுதுறாங்க தீர்ப்பு. கேள்விப்பட்டதை வச்சு தான் சொல்கிறோம். என் சவுக்கு சங்கரே ஒரு டைமில் ஜட்ஜஸ் எல்லாம் திட்டினார், ஒரு மாதிரி பண்ணார்ன்னு தூக்கி வச்சாங்க, மன்னித்து ஏதோ வெளியிருக்கிறாரு. ரைட்டு, அதே போல் பேசுகிறா அதனுடைய சுபாவம், எதிர்த்து பேசுகிறன்றது வேற, துட்டு வாங்கின்னு பேசுகிறாருனா ரைட்டு உள்ளே போட்டேன், குண்டாசியாக போட்டிருக்கா எல்லாருமே கேள்வி கேட்குறேன். நான் அதை கேட்கல, பேச்சுரிமை இருக்கா நான் பேச, அவன் இது இல்லை எவங்க வேலை செய்யணும்னெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிறீங்க. சங்கரை போட்டிங்க சவுக்கு சங்கர அது வேறு விஷயம். இன்றைக்கி அந்த சவுக்கு மீடியாவும் முடக்கப்பட்டுக்குது, எனக்கு காசு கொடுத்தா நாங்கள் வந்து தான் நாளைக்கு மீடியா ஸ்டார்ட், நாங்கள் தான் யூடியூப்பரு. ஏன் வெளித்தெரியலனா, நான் வெளித்தெரியலனா பெருசாக வச்சிருந்தேன், வீட்டிலேருந்து சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுனோக்காந்து தான் என் யூடியூப் எல்லோரும் தெரிஞ்சிருமா. அப்படின்னு 247,000 பேர் வியூவர்ஸ் வந்துக்கிறான், 910 பேர் பார்த்துருக்கான் இது சப்ஸ்கிரைபர், 1,300 வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் துட்டெல்லாம் கொடுத்து கரெக்டாக நிறைய பேர் வேலைக்கெல்லாம் வச்சு பண்ணேன்னா ஜனம் டெய்லியும் யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன், ஆட்சியெல்லாம் சீக்கிரம் கவிப்பேன், ஆட்சியை 3 நிமிஷத்தில் கவிப்பேன். அந்த மாதிரி திட்டம்லாம் நான் தான் சொன்னேன், காலை உணவு திட்டமே எந்தன்றேன்னே, திருட்டு வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. உன் மனசில் உனக்கு நல்ல மைண்டு உனக்கு உதிச்சுதுன்னா நீ எடுத்து வந்து வெளியிடு, உட்கார் அரை மணி நேரம் பேசலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் அவரில் வர சொல்லுங்க, நானும் வரேன், நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துக்குறேன், அவருக்கு கிடையாது எந்த நான் எதில் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்கண்ணே. 2016 எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக பிளான் போட்டு எழுதி 220 அமைச்சர் திட்டம், அதில் ஒன்று தான் காலை உணவு திட்டம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா எழுதிக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் நடமாடும் கழிப்பறைகள்னு போட்டேன். ஏன் போட்டேன், எங்கே வேணால் போனால் ஃபேண்ட்டு ஜிப்பை கட்டி எப்போ ஒன்றுக்குன்ட்டு ஓடி போடுறியா, சோறு தூணில் நீ தண்ணி குடிக்கல நீ, அதே மாதிரி தானே அவங்களும் குடிப்பாங்க. அரசியல்வாதிகளை கேட்குறேன், பொதுமக்களை கோபம் வரக்கூடாது, அரசியல்வாதிகளை கேட்குறேன், பெரிய பெரிய ஐஏஎஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லோரையும் கேட்குறேன் நான். இதை நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தேன், யோசித்தல பப்ளிக் கன்வீனியன்ஸ்னு வச்சுக்கிறேன், 10,00,000 பேருக்கு 2,000 இருந்துட்டால் போதுமா,
அளவு நிறைய இல்லை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் நான் தடிச்சிங்கிது. கூவாறுன்னு ஒன்று இருக்குதுண்ணே, 1967-69 அதான் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவருக்கு பின்னால் வந்தாலும் திருடான்ட்டேன் எம்ஜிஆர் தவிர. அதை வந்து சீரமைக்கிறதுக்கு எல்லாம் திட்டங்க போட்டிங்களே, ஏன் எடுக்கல சொல்லிட்டா? எல்லா போனமும் அது உள்ளே தான் இருக்குது. நான் வன்மையாக இன்றைக்கும் கண்டிக்கிறேன், காணாத போன நிறைய பேருடைய பாடி அது உள்ளே இருக்கும், நான் சந்தேகப்படுறேன். நம்ம அட்சேகனப்பட்ட குங்காத்தில் நாற்று அடிக்கிற இடத்துல நாற்றுத்தோட நாற்று சந்தை உனக்கு தெரிஞ்சிருமா? என்ன மாதிரி கழிவு நீர் போகிறதா இருந்தாலும் அப்நார்மல் ஸ்மெல் வந்தால் அது சந்தேகப்படணும். நான் ஏற்கனவே பொழிலேறிக்கு எதிராக குப்பை கொட்டிக்குதுன்னு நான் சொன்ன பிறகு அந்த தூரெல்லாம் போட்டு மூடினாங்க லாரியும் குப்பை கொட்டாத. ரொம்ப தேங்க்ஸ் பண்ண அவர். அவர் வந்து அப்போதைக்கு நான் ஒரு 6 மாதம் முன்னால் ஃபோன் பண்ணப்போ தினேஷ்னு கலெக்டர் பிஏ ஜான் வர்கீஸ் இருந்தார். அப்போ அவருடைய பிஏ தான் சொல்லி நான் கண்டிப்பாக பார்க்க சொல்கிறேன், ஸ்பாட் ஸ்டடிஸ் பண்ணுங்க சார்ண்ணா. அதுக்கப்புறம் முடிவு வந்தது. அதுக்கு எதுக்கு சொன்னால் அந்த குப்பிலேயே புணங்க இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைண்ணே. எத்தனை பேர் யார் யார் எங்கள் ஏமா கண்ணு எதிராக வெட்டி போட்டு தலை தனியாகி உழுதுன்றான், எல்லாம் இதை வெட்டு போட்டு இதை ஓட ஓட வெட்டினாங்க, இதோ கையறி பாம் வச்சாங்கன்றாங்க, அப்புறம் நைட்டில் எத்தாந்து அந்த குப்பையோட குப்பை பொச்சிட்டு போக மாட்டானா? எப்படி தெரியும் உனக்கு? நீனா அப்படியே சேட்டலைட் வச்சு பார்த்துக்கிறியா இல்லைனியா? அந்த மாதிரி தவறுகள் வந்து அரசாங்கத்து மேலே இருக்குதுன்றத விட அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுற அரசாங்கன்றது யார்? மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க ஆள்றவங்க வந்து அதை வந்து விஜிலண்ட்டாக பார்க்கணும். எனக்கு எதுக்கு நான் தான் சிசிடிவி கேமரா இருக்குது என்ன அதை வச்சு பிடிச்சிக்கிறேன்னா? சிசிடிவி கேமரா இல்லை அந்த போலாம் போலீஸ் பிடிக்க பிடிக்கலையா? குற்றவாளிங்களா? சோம்பேறிங்களை ஆக்கி வச்சுக்கிறீங்க. இப்போ நான் என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார், சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்கக்கூடாது எந்த போலீஸும், பிடிச்சி எடுத்துனுவா. இதே அதை ஒப்பிட்டு பார்ப்போம், கரெக்டாக இருந்தால் நீ 10 லட்சமாக வாங்கி போனு. அறிவு வளரும் போலீஸுங்களுக்கு. எப்போவா எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த தங்க கேமரா வச்சு நம்ம பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. என்ன அது பிடிச்சிங்கிற அறிவு மங்கி போச்சு, எல்லாருக்கும் வயிறு தான் பெற்று போயிட்டுருக்குது. தொப்பை இருக்கிற எல்லாருக்கும் வந்து 6 மாதத்துக்குள்ளே குறைக்கலன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. இதுவும் பண்ணு, 6 மாதம் வந்து இதுவும் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லு. சும்மா ட்ரிம்மாக்கிறான் பாரு எல்லா போலீஸும், வாங்கி துண்ணு போட்டு வயிற்று பற்றி வச்சுக்கிறான்னு எல்லா ஜனம் திட்டுது. எந்த எல்லாரையும் வந்தாலும் கை நீட்டி நின்றுக்கிறான், கண் கூட பார்க்குறேன். நான் குறைச்சல இல்லை, வாங்கினா 25,000 எதுவும் எத்தனை வந்து கொடுப்பேன் ஃபோட்டோஸை. ஜாக்கிரதை, நாங்கள்லாம் புழுவெல்லாம் புழுவில் இரும்பு கடைங்களாண்ட போய் நின்றுங்கிறீங்களே, வேகமாக இல்லை உங்களுக்கு. அவன் ஏதோ குப்பையும் கூலையுமா விற்று தூண்ட்டு ரோட்டு எதிராக வச்சு அடிச்சு தத்தாது. அங்கே எங்கன்னா 7 கிலோமீட்டர் கண்ணாட போடாது ரோட்டில் வச்சுன்னு அவனுடைய இரும்பு என்ன நாணியெல்லாம் இருக்கிற வண்டிகளெல்லாம் பஞ்சர் ஆகிக்கணும் உட்காந்துங்க பார்த்துங்க, துட்டு வாங்கினு துணுன்னு கோழ்த்து போய்க்கிறானுங்க. யூனிஃபார்ம் பிரான்ச்சை பற்றி நான் குறைந்த எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நான் வண்டியாக சொல்கிறேன். காட்டுறேன் வா, என் பின்னால் வா, என்னென்ன நடக்குதுன்னு காட்டுறேன். பெரிய பெரிய கம்பெனிங்களாண்ட இபியினுடைய பில் எவ்வளோ வரணும் நீங்கள் சொல்லுங்கள். என் வீட்டுக்கு 2,000 ரூபாய் வருது பெரிய கம்பெனி, அதுக்கு 12,000 ரூபாயா 2 மாதத்துக்கு வருதுடா, இல்லை 20,000 ரூபாயா? குறைச்சி எழுதிட்டு போகிறீங்க. அவங்களெல்லாம் நான் என்ன செய்யணுன்னே தெரில எனக்கு. இப்போ பிடிச்சிட்டேன்னா அவர் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தூக்குதண்ணே, கலப்படம் செய்கிறவன். இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய வருவாயை வந்து குறைச்சி அவனுடைய சொந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற இவனையெல்லாம் தூக்கில் போடணும். 2 லட்சம் ரூபாய் பில்லுக்கு இவன் துட்டு கொடுக்குறான் ஒரு 5,000 ரூபான்ட்டு, அது எத்தனை அந்த 20,000 ரூபா 30,000 ரூபான்னு ஏற்றிட்டு போகிறான்ல இந்த ரீடர்ஸை. நீ பார்த்தியான்னு கேட்காத, என் வீட்டுக்கே வந்தான் ஒரு தடவை சண்டாச்சு. என்ன 1,000 சில்லறை எவ்வளோ வந்துருந்தேன், கொடுங்கண்ணா நான் கட்டி வரேண்ணா. ஹலோ, ரீடிங் எடுத்துட்டல, நீ போ நான் கட்டிக்கிறேண்ணா. நான் கட்டி வரேண்ணா அப்படியே நிற்கிறான் மொர்ச்சன்ஸ், இனிமேல் வந்து அடி பண்ணிட்டேன். ஏன் அவன் கேட்கணுன்றான்? அது எதுனா குறைச்சி போட்டு நாங்கள் போய் கட்டி அதில் ஒரு 600 ரூபாய் எடுத்துப்பாரு. திருட்டு வேலையெல்லாம் நிறைய நடந்தது, எல்லோரையும் திருடனாக்கிட்டீங்க. திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டு கெட்ட பழக்கத்தை ஒன்று சொல்லிடுறேன்ப்பா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இளைஞர்களை வந்து கெடுக்கிறது வந்து இளைஞர்கள் வந்து தானாக கெட்டு போல அவ்வளோதான் சொல்லுவேன். யாரோ பின்னாலேருந்து பேக்கப்பில் அவங்களுக்கு மேலேங்கிற கொஞ்சம் அவங்களுடைய வயசானவங்க கெடுக்கிறாங்க. நீ சீட்டை அடிக்கிற ஒரு குறிப்பிட்ட வயசில் பேச்சுக்கு சொல்கிறேன், உனக்கு வேலை இல்லை. அங்கே ஒரு ஸ்கூல் பையன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் பொதுவில் கேட்குறேன் எல்லோரையும், தம்பி யார் நீ? எத்தோனி கேட்டுக்கணும். என்ன நான் பட நாங்கள் தான் வேறு வேலை இல்லாத ஏதோ பண்ணிக்கிறோம் கேட்டு போய்க்கிறோம். தெத்திந்தேனா அவன் சீட் ஆகணும்னா உருவாக இருக்க மாட்டான், கஞ்சா அடிக்கணும்னா உருவாக இருக்க மாட்டான். அப்புறம் என்ன கஞ்சா வேறு ஏதோ சொல்கிறான், போதை இச்சப்பா பட்டாமேன்னு சட்டப்பா பட்டான்னு எத்தோ ஒரு பொட்டாமேன்னுன்றான்.
அதெல்லாம் வந்து அடிக்ட் ஆகிருக்க மாட்டான். நீ தான் வா மச்சான் உட்காருன்னு பக்கத்தில் வச்சுன்னு கற்று குத்தேண்டா, குற்றவாளி வருவாங்க மாட்டானா? போலீஸ்காரன்னா 90%னா நீங்கள் 10% பெரியவங்க. சரியான வந்து அறிவுரை கூறல, சரியான வழி காட்டல, அதனால் குற்றவாளிங்க உருவாக இருந்தால் இருப்பாங்க. சரி நீ கேட்கலாம், நீ காட்டியான்னு நாங்கள் காட்டுறது தொட்டு தான் எங்களால் முடிஞ்சது ஏதோ ஏபிசி சொல்லி கொடுத்துருவோம் சொசைட்டியில். வேறு என்ன பண்ண சொல்கிறேன், ஏன்னால் முடிஞ்சது தான் செய்ய முடியும். இப்படி எல்லாம் ஒன்று நாட்டை ஒப்படி நான் திருத்தி காட்டுறேன். சார கடி என்ன, நீங்கள் என்ன பார்த்துக்கிறீ என்ன, சினிமா தேட்டர், ரேஷன் கடை, வேறு என்னென்ன சொல், ஏன் நாங்கள்லாம் இல்லை? அம்பேத்கர் படிக்கும்போது ஹோட்டல் போக மாட்டாராம், இல்லை கேட்டுக்கா, ஹோட்டல் போக மாட்டார், சினிமா தேட்டரு, வேறு என்னென்னக்குது எல்லாம் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சர்க்கஸ் இது, லொட்டு லொஸ்க்கு, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் எய்ம் ஃபுல்லாக அங்கே இருக்குதே, பெரியாளா வரணான்னு. அந்த மாதிரி எங்களுடைய எய்மெல்லாம் நீங்கள் வந்து நோபடி கேன் ஸ்டாப் மீ அச்சீவிங் மை கோல் ஆர் டெஸ்டினேஷன். அதனால தான் சொன்னேன், யூ கேனாட் டிவியேட் மை கான்சன்ட்ரேஷன் ஆர் ஃபோக்கஸ் ஃப்ரம் அட்டைனிங் மை கோல் ஆர் டெஸ்டினேஷன். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும், வி நோ த அட்வான்சஸ் அண்ட் டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. என்ன நிலவுது பாவம், எங்கே பார்த்தாலும் தான் சொல்லுங்கள், லேடிஸ் மாலஸ்டேஷன், சைல்டு அப்யூஸு, பாவர்ட்டி, கொலை, கொள்ளை, என்னென்ன எல்லாமே நெரிச்சிங்குது. ஆபாசம் எல்லாத்துக்குமே, கந்து வட்டி, எப்படி நாடு முன்னேறும்? இவர் கனவு கண்டார், அவர் கனவு கண்டார், எல்லாம் கண்டாங்க. 2020 2024 கிராஸ் பண்ணிடுச்சு. நீ இன்னும் என்ன எப்போ கீக்கு போகிற தெரியல, நாங்கள் வந்தால் தான் கீக்க முடியும். நான் கிழிப்பேன், யார் வந்தால் கிழிக்கிறாங்களோ இல்லையோ. சீமான் அண்ணை பற்றி ஏற்கனவே ரொம்ப பெருமையாக பேசினேன். விஜயலட்சுமின்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி மானத்தை வாங்கினாங்க. எங்களது அப்படி கிடையாது, 62 வரப்போகுது, 61 முடிஞ்சு 62 ரன்னிங் வந்துப்பார்.